ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வாஸ் வைப். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, டேலஸ்ங்கிற சிட்டியில் தான் இருக்கோம். இது அமெரிக்காவில் டெக்சாஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த டேலஸ் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இதுவும் பக்கத்தில் இன்னொரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டி பேர் ஃபோர்ட் வொர்த்து. ரெண்டு சிட்டியும் சேர்த்து மெட்ரோப்ளெக்ஸ் சிட்டின்னு சொல்கிறாங்க, அதாவது டூப்ளெக்ஸ் சிட்டி. நம்ம இதில் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாதிரி பாருங்கள், டேலஸில் எவ்வளோ உயரமான பில்டிங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய டால் பில்டிங்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் எப்படி லைட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நைட் இதை பார்த்தோன்னா செமையாக இருக்கும். எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டேஸில் வந்து நிறைய லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஏதா இது வந்து ஒரு தொழில் நகரம், இதில் நிறைய ஃபேக்ட்ரிஸு ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. இது நாங்கள் இருக்கிற பிளேனோ சிட்டியிலேருந்து ஒரு 22 மைல் தூரத்தில் இருக்குது. இது எங்களோட டவுன் டவுன். யூஎஸில் புறநகர் பகுதியை வந்து சபர்ப்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம டவுன் டவுனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறோம், ரீச்சபிளில் சும்மா ஒரு 20 நிமிஷத்தில் வர்ற மாதிரி, அது மாதிரி உள்ள பிளேசஸை சபர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இருக்கிற பிளேனோ வந்து சபர்பில் இருக்குது. இது இந்த டேலஸ் வந்து எங்களோட டவுன் டவுன். இங்கே பாருங்களேன், இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்க்கிங் லாட்டு. அந்த பில்டிங்குள்ளேயே வந்து காரை வந்து அப்படியே பார்க் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நாங்கள் நீங்கள் சைடில் பார்க்குறது. இங்கே மேலே பாருங்களேன், ஒரு குளோப் மாதிரி அப்படியே ஒரு பில்டிங் மேலே நிறைய லைட்ஸ் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒவ்வொரு மாதிரி லைட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நைட் நேரத்தில் பார்த்தா ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருக்குறாங்க. பாருங்களேன், அங்கே பாருங்கள் எவ்வளோ லைட்ஸ் பாருங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த லைட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் நேரத்தில். அதே மாதிரி பில்டிங்கோட எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா அழகாக லைட்ஸ் கொடுத்து அதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இதாங்க ரேம்ப்பு. ரேம்ப்னா ஒரு சைடு ரோடு, இது வந்து என்ட்ரன்ஸ் ரேம்ப்பு. இந்த வழியாக போய், இந்த ரோடு வழியாக போய் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஹைவேயில் போய், அதாவது ஹைவே அல்லது எக்ஸ்ப்ரெஸ் வேன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் சிக்னல் எதுவுமே இருக்காது, லெஸ் ஸ்டாப் தான் இருக்கும். இதை தான் வந்து ஹைவே அல்லது எக்ஸ்ப்ரெஸ் வேன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரேம்ப் வழி அப்படியே போய் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் இந்த ஹைவேயில் போய் நம்ம போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஹைவேயில் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு வந்து அந்த ஹைவே ஸ்பீடில் நம்ம போகணும். அது 70 மைல் ஸ்பீடில் போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சிம்பல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த டைமண்ட்ஸ். இதில் அப்போ வந்து நம்மளோட ரோடு வந்து ஜாயின் ஆக போகுது, நம்மளோட ரேம்ப் போய் இந்த ஹைவே ரோடோடு போய் ஜாயின் ஆக போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ஹைவேயில் போகிற வெஹிக்கிள்ஸும் கொஞ்சம் அலர்ட்டாகவே வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஜாயினிங் வருது, அங்கேயும் டினோஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்களும் கொஞ்சம் மெதுவாக வருவாங்க. நம்ம போய் இப்படியே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் இந்த ஹைவேயில் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்திங்களாங்க எப்படி லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு, சூப்பராக இருக்கா. ஒரு 4 லேன் இருக்குது, நல்ல அகலமான ரோடாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்பீடு வந்து 70 மைல் ஸ்பீடில் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம போகிற இடத்துக்கு போயிடலாம். இதே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ்வே அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, யூஎஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் போய் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, இந்த ரோடு எங்கே போகுது, இந்த ரோடான நம்பர் என்ன, அது எல்லாமே அங்கங்கே நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதோட இப்போ தான் இருக்கவே இருக்குல்ல கூகுள் மேப்பு, அதை வச்சும் நம்ம வந்து போய்க்கலாம். இப்போது நம்ம ஒரு எக்ஸிட் ரேம்ப் எடுத்து நம்ம இந்த டவுன் டவுனில் ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். இதை வந்து எக்ஸிட் ரேம்ப்பு. இது வழியாக போய் நம்ம டவுன் டவுனில் நாங்கள் ஒரு ஜூ லைட்ஸ் பார்க்குறதுக்காக வந்தோம். இப்போ பாருங்கள், இந்த ரேம்ப்பில் வந்து நம்ம 70 மைல் ஸ்பீடில் இல்லாமல் நார்மல் ஸ்பீடு 40-45 மைல்ஸில் நான் குறைச்சிட்டு இந்த ரேம்ப்லேயே வந்து மற்ற நார்மல் ஸ்பீடு இருக்கிற காரோட நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், சிக்னல்ஸ் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீவே கிடையாது. ஸோ நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கிராஸ் ரோட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு இடம் கொடுக்கறதுக்காக இந்த சிக்னல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். எல்லா சிம்பிள்ஸும் வழக்கமான ரோடு சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சூப்பராக இருக்குல்லங்க நைட்டில். இப்போ நாங்கள் ஜூ லைட்டு பார்த்துட்டு ரிட்டன் வர்றோம். ஸோ அதே மாதிரி ரிட்டனுக்கு தனியாக ஒரு ஃப்ரீவேயில் எடுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம் எங்கள் இடத்துக்கு, சபர்புக்கு. இதில் வந்து இந்த ஃப்ரீவேஸ் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து டோலும் இருக்குது, டோல் இல்லாமல் இருக்குது. யூஎஸ் ஃபுல்லாகவே இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கும்.
தனியார் கொடுத்துருக்க மாட்டாங்க டோல் எல்லாமே. இந்த ஃப்ரீவேஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரொம்ப அகலமாக கொடுத்துருப்பாங்களாம். இது வந்து டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக, ஏதாவது எமர்ஜென்சி ஆகும்போது கவர்மெண்ட் வந்து ஈவன் வந்து ஃப்ளைட்டையே இங்கே லேண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குமா எல்லா ஃப்ரீவேஸும். ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹைவேஸோட பர்பஸ் என்னென்னா, ஹை கெப்பாசிட்டி வித் ஹை ஸ்பீட் ரோட்ஸ். இதில் அங்கங்கே வந்து ஒரு மைலுக்கு இடையில் ஒரு எக்ஸிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரேம்ஸ் மூலமாக நம்ம எப்போ வேணாலும் இந்த ஹைவேக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்போ வேணாலும் இந்த ஹைவேலேருந்து வெளியில் போய்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜு. நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி இந்த பிளேசஸோட நேமை மேலே போர்டு நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதோட டைரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நிறைய லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி டவுன் டவுனுக்குள்ள நைட் நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்கச்சக்கமாக லைட்ஸு, ஃப்ரீவே, அதுக்கப்புறம் இந்த டவுன் டவுன் லைட்ஸு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டவுனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிகாகோ ஒரு மாதிரி இருக்கும், டேலஸ் ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி அங்கே உள்ள ஒரு டால் பில்டிங் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம சல்லுன்னு ஏறி இந்த பாலத்து மேலே போகிறோம். ஃப்ளைஓவரில் அப்படியே போகிறோம். போயிட்டு ஃப்ரீவேயில் என்ட்ரு ஆகி அப்படியே போயிட்டுருக்கோம். எவ்வளோ பாலம் இருக்குது பாருங்களேன், மேலேயும் கீழேயும். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஐயையோ இதுனா இப்படி இருக்குது, நானாக எடுத்தேன்னா எங்கிட்டாவது போய் விட்டுருவேன்னு சொல்லிட்டு காரை தொடரதே இல்லை. இங்கே வந்து ஸ்பெஷலாக 5 அடுக்கில் இதே மாதிரி பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. இதுதான் வந்து வேர்ல்டே டாலஸ்ட் ஸ்டாக் இருக்கிற பாலம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹைஃபை இன்டர்சேஞ்ச் அப்படின்னு பேர். அதாவது நம்ம ஊரில் உள்ள கத்திப்பாரா ஜங்ஷன் வந்து வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கத்திப்பாரா ஜங்ஷனோட ஸ்ட்ரக்சர் பேர் ஓவர் லீவ் இன்டர்சேஞ்ச். இந்த மாதிரி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா, அடுத்த ரோடுக்கு, அதாவது ரெண்டு ஹைவே ஜாயின் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஹைவேக்கு போகணுன்னா ஒரு 270 டிகிரி ட்ராவல் பண்ணி இன்னொரு ஹைவேயில் போய் ஜாயின் ஆகணும். அது அதனுடைய ட்ராபேக், அதாவது க்ளோவர் லீவ் இன்டர்சேஞ்சோட ட்ராபேக்கு. பட் இந்த ஸ்டாக் மாதிரி அடுக்கி இருக்கும்போது நம்ம எதையுமே சுற்றிலாம் போக தேவையில்லை, அப்படி அப்படியே போயிடலாம் அடுக்கடுக்காக. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட அட்வான்டேஜ். இந்த டெக்சாஸில் நிறையா ஹைஃபை ஜங்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு கட்டின ஹைஃபை ஜங்ஷன். இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிற ஒரு ஹைஃபை ஜங்ஷன். நீங்களே பாருங்களேன், இப்படியே போகிறோம் பாருங்கள், அடுத்த ஸ்டாக்கில் அடுத்த லெவலில் ஏறுறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் பகலில் இதை வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே ஜாலியாக இருக்கும். நிறைய அப்படியே ரவுண்டான மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த டவுன் டவுனை சுற்றி. நம்ம அப்படியே போயிட்டு எந்த இடத்துல வேணாலும் இந்த டேலஸில் இறங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் போய்க்கலாம், நல்லாயிருக்கும். இதை நம்ம பார்த்தோமே, உள்ளேயே வந்து கார் நிறுத்துறதுக்கு அந்த பில்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போய் இது எல்லாமே கார் பார்க்கிங். இந்த சைடில் தெரிகிற பில்டிங் வந்து கார் பார்க்கிங்குரிய பில்டிங்கு. இங்கே டேலஸில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, ஒரு மியூசியம் இருக்குது, ஒரு ஜூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்வேரியம் இருக்குது. இங்கே DFW இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, அதாவது டேலஸ் ஃபோர்ட் வர்த் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டு 6963 ஹெக்டர்ஸ் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்குது. இது வந்து யூஎஸ்லேயே 2nd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டு. இங்கேருந்து ஒரு 260 பிளேசஸ்க்கு நம்ம ஃப்ளைட்டில் போய்க்கலாம். அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்லலாம் வந்து சிலருக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட் இருக்காது இந்தியாவுக்கு, அவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம்தான் போகணும். நாங்கள் இங்கேருந்தே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊருக்கு வந்துடலாம். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த சிட்டியோட அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கா. அதே மாதிரி இந்த இதெல்லாம் டிவைடர்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த லேனுக்கு இடையில உள்ள டிவைடர்ஸ் எவ்வளோ க்ளோ ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வர பாலத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ வயசானவங்க கொஞ்சம் மென்டல் கண்டிஷனோடு இருக்கிறவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க கார் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கார் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் அந்த சில்வர் அலர்ட்டு. இது டெக்சாஸில் மட்டும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளைஓவருக்கு கீழே நம்ம இப்போ போகிறோம். எவ்வளோ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அப்படியே நிறைய தூரத்துக்கு இதே மாதிரி போகிறோம். போய் முடித்ததுக்கப்புறம் திரும்ப நார்மல் ஃப்ளைஓவரில் அப்படியே ஏறிடுவோம். இந்த அண்டர் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே டிராஃபிக் சிம்பிள், அதே மாதிரி பிளேஸு, டைரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக
மழையெல்லாம் பெஞ்சதுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த ட்ரைனேஜில் போய் கலக்கிற மாதிரி கண்டிப்பாக பெரிய பெரிய டனல்ஸ் பதிச்சிருப்பாங்க. ஸோ மழை பெஞ்சதுன்னா எந்த இடத்துலையுமே தண்ணியே நிற்காது, நமக்கு வந்து டிராஃபிக்கு இடைஞ்சலே இல்லாமல் தான் இருக்கும். நார்த் டெக்சஸ் டோல்வே ஆத்தரைசேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எங்கள் பிளேனோவில் தான் இருக்குது. இதுதான் வந்து இந்த டோலெல்லாம் வந்து வசூல் பண்ணோம். இந்த டோல் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார் போகும்போது அதை அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம காரோட நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கே வந்து மெயிலில் வந்துடும் எவ்வளோ டோல்னு சொல்லிவிட்டு, நம்ம அதை வந்து பே பண்ணணும். அல்லது இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக டெக்சாஸ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன அட்டைக்குள்ள ஒரு சிப் இருக்கும், அதை வந்து நம்ம காரோட விண்ட்ஷீல்டில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதில் வந்து அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து எவ்வளோ எத்தனை டைம் போகிறோமோ அத்தனை டைமுக்கு அதிலேருந்து அமௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இது ஆட்டோமேட்டிக். ஸோ நம்ம அங்கங்கே நிறுத்தவும் தேவையில்லை. இதேமாதிரி நம்ம வீட்டுக்கு வரும் அப்புறம் பே பண்ணவும் தெரில, ப்ரியராக பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே உள்ள இந்த ஹைவேஸை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே இன்டர்ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நம்மள நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I-30 அதாவது இன்டர்ஸ்டேட் 30 அப்படிங்கிற ஹைவேயை எடுத்தோன்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு அந்த ஸ்டேட் பேர் வந்து அர்கான்சா, அந்த அர்கான்சா ஸ்டேட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி I-35 எடுத்தோன்னா ஆஸ்டினுக்கு போயிடலாம். ஆஸ்டினில் தான் எங்கள் டெக்சாஸ் ஸ்டேட்டோட கேபிட்டல் இருக்குது. அதே மாதிரி I-45 எடுத்தோன்னா ஹூஸ்டன்ங்கிற ஒரு சிட்டிக்கு போயிடலாம். அங்கே தான் உங்களுக்கு தெரியும்ல நாசா இருக்குது. ஸோ டெக்சாஸில் டேலஸ், ஹூஸ்டனு அதேமாதிரி ஆஸ்டின் மூணும் ரொம்ப ஃபேமஸான சிட்டிஸ். இன்னொரு சேடான நியூஸ் என்னென்னா, இந்த டேலஸில் தான் ஜான் எஃப் கென்னடின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடெண்ட் இருந்தார்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடெண்ட், அவரை வந்து அசாசினேஷன் பண்ணிட்டாங்க இங்கே தான். ஸோ அதுக்குரிய மெமோரியல் பிளேஸும் டவுன் டவுனில் இருக்குது. இங்கே யூஎஸ் முழுக்க இதே மாதிரி 70 சென்ட்ரல் ஃப்ரீவேஸ் இருக்குது, அதாவது பிரைமரி ஃப்ரீவேஸ் இருக்குது. இது நார்த்து டு சவுத்து, அதேமாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, அதேமாதிரி எல்லா பிளேசஸையும் கனெக்ட் பண்ணுது. இந்த நம்பரிங் சிஸ்டமும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகிற ரோடுக்கு எல்லாத்துக்கும் ஆட் நம்பரில் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது I-5, I-15, I-25 இந்த மாதிரி. ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட்டு போகிற ரோட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஈவன் நம்பரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது I-10, I-20, I-30 இந்த மாதிரி. மொதல் இந்த ஃப்ரீவேஸ் கட்டினது எதுக்குன்னா பாதுகாப்புக்காக தான். ஏதாவது எமர்ஜென்சி வந்ததுன்னா இந்த சிட்டியில் உள்ள மக்களெல்லாம் டக்குன்னு அப்புறப்படுத்துறதுக்காக, எந்த இடத்துல இடைஞ்சலே இல்லாமல் அப்புறப்படுத்துறதுக்காக தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் சீக்கிரமாக நம்ம போகிற இடத்துக்கு போகிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 240 மைல் இருக்கிற இடத்த 3.5 மணி நேரத்தில் நம்ம கடந்துடலாம். ஒவ்வொரு பாலத்துக்கு மேலேயும் அந்த பாலத்தோட மேக்ஸிமம் ஹைட்டு அதையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தா 16 feet 2 inches. ஸோ ட்ரக்கில் ஏதாவது ஏற்றிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு மேலே இருந்தால் இந்த பாலத்துக்கு கீழே போக முடியாது. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாருங்களேன், எல்லா இடத்துலையும் தெளிவாக அந்த பிளேசஸோட நேம் போர்டுலாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே எங்கள் காரோட ஸ்பீடை பாருங்கள், ஆல்மோஸ்ட் அப்படியே 78 மைல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது என்ன செய்ய தோணும், அதாவது தூங்குவீங்களா நல்லா ஜாலியாக, அல்லது இதே மாதிரி சுற்றி வேறு வேடிக்கை பார்ப்பீங்களா அந்த பிளேசஸ் எல்லாம் புதுசாக இருந்ததுன்னா, அல்லது நல்ல பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போவீங்களா அந்த ட்ரிப்பை, உங்களோட சாய்ஸ் என்ன? எனக்கெல்லாம் யாராவது இப்படி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஜாலியாக அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நல்ல சாங்ஸு, அதாவது அந்த 90s 80s-லாம் வந்ததில் அந்த லவ் சாங்ஸு, இளையராஜா SBB பாடின பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டே சுகமாக போகலாம், நல்லாயிருக்கும் ட்ராவலு. ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான். இப்போலாம் நினச்சோன்னா நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம், சாங் கேட்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எங்கள் காலத்துலலாம் ஒரு ஒளியும் ஒளியும்னு வெள்ளிக்கிழமை போடுவாங்க, அதில் வெறும் 5 பாட்டு போடுவாங்க விளம்பர இடைவேளையாக போட்டு.
அதுக்கான உட்காந்துருப்போம் நாங்கள் டென்த்து படிக்கும் போதெல்லாம். எப்படா அந்த வெள்ளிக்கிழமை வரும், அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை வரும் ரொம்ப ஏங்கியிருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ஃபேமிலி டூருக்கெலாம் வந்து காசுலாம் இருக்காது. ஸோ ஸ்கூலில் மொத்தமாக ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிப்போவாங்கள்ல, அதில் தான் நாங்கள் போயிருக்கோம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், அப்புறம் கேரளா டூரு அதெல்லாம் போயிருக்கோம். அப்போல்லாம் நான் வந்து என்ன செய்வேன்னா, ஏர்லி மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த பஸ் வரவே வராது, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டே உட்காந்துருப்போம். அந்த வந்துருச்சு வந்துருச்சு பஸ்லாம் வந்துருச்சு, எந்திரிங்க எந்திரிங்க எழுந்திரிச்சு கிளம்பி பார்த்தா பஸ் வரல, வெயிட் பண்ணணும். அப்படியே போய் போய் அஞ்சு மணி ஆயிரும், அஞ்சு மணி அஞ்சரைக்கு வரும் அந்த பஸ்ஸு. அதுக்கப்புறம் எங்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு பஸ்ஸு கிளம்போம். அதுக்கப்புறம் அந்த விண்டோ சீட்டுக்கு அடிச்சுட்டு கிடப்போம். பாட்டுக்கெல்லாம் ஒரு பாட்டு புஸ்தகம் விற்பாங்க, ஒரு 25 பைசா 10 பைசான்னு தெரில சரியாக ஞாபகம் இல்லை. அதை வாங்கிட்டு நாங்களாக பாடிக்கிட்டு கிடப்போம். அதெல்லாம் எங்களுக்கு பொழுதுபோக்கு. இந்த மாதிரிலாம் டேப் ரெக்கார்டெல்லாம் எல்லார் வீட்டிலையும் இருக்காது. இதே மாதிரி தான் எங்கள் லைஃப்லாம் இருந்தது. இப்போ நம்ம டவுன் டவுனை விட்டு வெளியில் வரப்போகிறோம். இது வந்து ஹை ஸ்பீட்லேருந்து லோ ஸ்பீடுக்கு, அதாவது 40 மைல் ஸ்பீடுக்கு இந்த ரேம்ப் வழியாக வருது. இனிமேலுக்கு வர ரோடெல்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ ஆன்கமிங் டிராஃபிக் வரும், சிக்னல் இருக்கும். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நார்மல் ஸ்பீடு இருக்கிற ரோட்ஸு. இதுதான் சபப் ரோட்ஸு, அதாவது சிட்டிக்கு வெளியில் இருக்கிற ரோடு. இது இப்படி தான் இருக்கும். இது வழியாக மெதுவாக போயிட்டு நம்ம சிக்னல்லாம் தாண்டி நம்ம போனோன்னா நம்ம வீடு வந்துடும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சபப் ஏரியா. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். 9:00 தான் ஆகுது, பட் ரோட்டில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. மெயினாக சிட்டிக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், மீதியெல்லாம் இது மாதிரி அமைதியாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரியே பயணங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வாழ்க்கைக்கு. அது காராக இருக்கட்டும், இல்லை டூ வீலராக இருக்கட்டும், அல்லது ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாதது. ஒரே இடத்துல நம்ம இருக்க முடியாது, வீட்டிலே அடைஞ்சு கிடக்க முடியாது. அப்பப்போ இது மாதிரி வெளியிலலாம் வந்து நம்ம கொஞ்சம் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் தான் அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து போக முடியும், அல்லது ரொம்ப சூழ்ந்து போயிடுவோம். ஸோ பலதரப்பட்ட மக்களை, இடங்களை இதெல்லாம் பார்க்கறது நம்ம மனசுக்கு ஒரு தெம்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிச்ச இந்த வீடியோவில் டாலஸ் சிட்டியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. அது மேலும் மேலும் என்னோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வா. பை பை, டேக் கேர், என்ஜாய் யுவர் லைஃப்.